ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அறிஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் கடனை வாங்கி அடைக்க முடியாமல் தினந்தினம் தவிச்சிட்டு இருக்கவங்க 7 கிராம்பை மட்டும் வைத்து இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து செய்தால் வந்து போதும், கடல் போன்ற கடன் பிரச்சனையும் காணாமல் போகக்கூடிய அற்புத பரிகாரம். அதுவும் இந்த பரிகாரத்தை ஆனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி வாராகி தாயாருக்கு உரிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியில நாம செய்யறப்போ நிச்சயம் இதற்கான பலன் பல மடங்கு இருக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும், ஆனி மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி எந்த நாளில் வருது, திதி தொடங்கக்கூடிய நேரம், திதி முடியக்கூடிய நேரம், இந்த பரிகாரம் எந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டும், வாராகி பூஜை எப்படி செய்ய வேண்டும், இந்த பஞ்சமி திதியில் நாம சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம், இது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வந்த முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூட தெரியும் கடன் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம். அந்த அளவுக்கு கடனானது பெரிய பிரச்சனையாக விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்துக்கிட்டு நிற்கிது. இந்த கடனை தீர்க்க நாம் எத்தனையோ வழிகளில் போராடினாலும் சில நேரங்களில் நாம் வாங்கிய கடனை திருப்பி அடைக்க முடியாமல் திணறி போகிறது உண்டு. அப்படியான கடனை அடைக்கிறதுக்கு இந்த கிராம பரிகாரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுவும் பஞ்சமி திதியில் நாம் இதை செய்கிறப்போ வாராகி தாயாருடைய முழு அருளும் கிடைக்க பெற்று சீக்கிரமே உங்கள் கடன் அனைத்துமே வந்து தீரும். அவ்வளவு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பஞ்சமி திதியில். இந்த பரிகாரத்தை நாம் செய்கிறதுக்கு முன்பாக ஒன்றை வந்து நாம் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம வாங்கக்கூடிய கடனை அவசர தேவைக்கு வேறு வழி இல்லாமல் வாங்கி இருந்தால் இந்த மாதிரியான பரிகாரங்கள் மூலமாக அதை அடைக்கிறதுக்கான வழியை நாம் வந்து தேடிக்கலாம். ஆனால் ஆடம்பர செலவுக்காக வீண் செலவுக்காக பணத்தை கடனாக வாங்கியிருந்தா நீங்கள் இந்த மாதிரி எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் சரி, எத்தனை வழிபாடுகள் செய்தாலும் சரி, அதில் எந்த ஒரு பலனுமே வந்துட்டு இருக்காது. அதை வந்து நாம் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் பொதுவாக அனாவசியமான செலவுகளுக்கு கடன் வாங்குறத அனைவருமே வந்து தவிர்க்கிறது அப்படின்றது மிக மிக வந்து நல்லது. 2023 ஆனி மாதத்துக்கான தேய்பிரை பஞ்சமி திதி 7/7/2023, அதாவது ஜூலை 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:12 வந்து ஆரம்பமாகி ஜூலை 8 சனிக்கிழமை அதிகாலை 12:17 வரைக்கும் இந்த திதி வந்துட்டு இருக்குது. வெள்ளிக்கிழமை முழுவதுமே நிறைந்த தேய்பிரை பஞ்சமி திதியாக நமக்கு வந்து இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடுகள் வாராகி தாயாருடைய வழிபாடு முழுவதுமே அன்றைய தினம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த திதி வந்து ஆரம்பமாகிறதுனால இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்றது மிக மிக சிறப்பு தரக்கூடிய ஒன்று. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பதால் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டையும் யாருமே வந்து தவற விடாதீங்க. நாம் செய்ய போகிற இந்த பரிகாரமும் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை வாராகி தாயாரை வேண்டிக்கிட்டும் உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டும் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டும் தான் இந்த பரிகாரத்தை நாம் வந்து செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே நமக்கு வந்து இப்போ பஞ்சமி திதி வந்துடுது. அதனால் காலை அதிகாலை 3:30 to 8:30 நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடணும். இதுக்கு வந்து முதல் நாளை அதாவது வியாழக்கிழமை மாலையிலேயே பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணி தயாராக வந்து வச்சுக்கிறேங்க. அடுத்த நாள் காலை வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு இப்போது மகாலட்சுமி தாயாருக்கும் சரி நம்மளுடைய வாராகி தாயாருக்கும் சரி வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கிறேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு செந்தாமரை மலர் மிகவும் உரியது, செந்தாமரை மலரால் அலங்காரம் பண்ணிக்கலாம். வாராகி தாயாருக்கு செவ்வரளி மலர்கள் வாசனை மிக்க மலர்கள் செம்பருத்தி மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிக்கிறேங்க. தாயாருடைய படத்துக்கு முன்பாக நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுருங்க. அதே போல் வாராகி தாயாருடைய படத்துக்கு முன்பாக 5 முக விளக்கு, ஏன்னா பஞ்சமி திதி அப்படின்றதுனால 5 முகம் இருக்கக்கூடிய விளக்கை வந்து ஏற்றி வைங்க. 5 முகத்தில் இருக்கக்கூடிய நம்ம அகல் விளக்கு தீபம் ஏற்றுறது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. 5 முக விளக்கு கிடைக்காதவர்கள் 5 அகல் விளக்கு வந்து எடுத்துகிட்டு அந்த 5 அகல் விளக்கிலும் வந்து பார்த்திங்கன்னா நெய்யூற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் வந்து சிறப்பு.
ஐந்த அகல் தீபத்தை ஒவ்வொரு பஞ்சமி திதிக்குமே நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி அந்த அகல் தீபத்தை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து அதையே வந்து பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு முறையும் புதிய தீபந்தான் ஏத்தனும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏற்கனவே பயன்படுத்திய விளக்கை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு பயன்படுத்தலாம். அப்படி அகல் தீபம் ஏற்ற முடியாதவர்கள் வீட்டில் குத்து விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த குத்து விளக்கை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து குத்து விளக்கில் ஐந்து முகம் ஏற்றி நாம் வழிபாடு செய்யலாம். தவறு ஒன்றும் வந்து கிடையாது. அடுத்ததாக நாம் பிரசாதம் வந்து தயார் பண்ணணும். இவ்வளவு அதிகாலையில் வந்து பிரசாதம் வந்து செய்ய முடியாதவங்க ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டை வந்து நீங்கள் பிரசாதமாக வந்து வைக்கலாம். அல்லது வாராகி தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பானகம் வந்து செஞ்சு வைக்கிறது மிக சுலபம் தான். அதனால் பானகத்தை நீங்கள் பிரசாதமாக வந்து செஞ்சு வச்சிடலாம். அப்புறம் நமக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணி வந்து தேவை. அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியை வந்து எடுத்துக்கிறோங்க. அதில் வந்து ஒரு 7 கிராம்பு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கிராம்பு உடையாத நல்ல கிராம்பாக வந்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிராம்புக்கு கற்பூர தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு நீங்கள் பூஜையை வந்து முடிச்சுக்கலாம். இப்படி எடுத்து வைத்த அந்த கிராம்பு அந்த மஞ்சள் துணியோடு சேர்த்து இப்போ அந்த நாள் முழுவதும் வெள்ளிக்கிழமை முழுவதுமே பகல் பொழுது முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பூஜை அறையில் வாராகி தாயாருடைய பாதத்துக்கு கீழேயே அப்படியே வந்துட்டு இருக்கட்டும். இரவு நேரம், ஏன்னா மறுபடியும் இரவு நேரத்திலையும் நம்ம வாராகி தாயாருடைய பூஜை வந்து பண்ணுவோம். இரவு நேரம் சுக்கிரஹோரை அப்படின்னு சொல்லப்படுற 8 மணியிலிருந்து 9 மணி இந்த நேரத்தில் வாராகி தாயாரையும் மகாலட்சுமி தாயாரடையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு அந்த கிராம்போடு இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் துணியை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாமே வந்து தீரணும் அப்படின்னு நீங்கள் மனதார வந்து வேண்டிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கிராம்பை அந்த மஞ்சள் துணியிலேயே அப்படியே வச்சு மூட்டையாக வந்து கட்டிடணும். இந்த மூட்டை வந்து கட்டுறதுக்கும் அந்த முடிச்சு வந்து போடுறதுக்கும் நம்ம மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூல் தான் வந்து பயன்படுத்தணும். மஞ்சள் நிற நூல் இல்லாதவர்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய நூலை வந்து பயன்படுத்தலாம். தவறு ஒன்றும் இல்லை. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூல் பயன்படுத்தினால் மிகவும் வந்து சிறப்பு. இந்த மூட்டையை இப்படி நீங்கள் ஒரு முடிச்சு கட்டினீங்க இல்லையா, இந்த முடிச்சை நீங்கள் அன்றைக்கி இரவு தூங்குறப்போ உங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு தூங்குங்க. அடுத்த நாள் காலை, அதாவது சனிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் இந்த முடிச்சை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருந்தது அப்படின்னா அந்த அரச மரத்தோட கிளையில் கட்டி தொங்க விடணும். ஒரு வேளை அந்த அரச மரத்தோட கிளையில் கட்ட முடியலை அப்படின்னா அந்த மரத்தோட அடிப்பாகத்தில் இந்த முடிச்சை நீங்கள் வந்து வச்சிடலாம். அவ்வளவுதாங்க இந்த பரிகாரம். இதோடு இந்த பரிகாரம் வந்து முடிஞ்சது. இந்த பரிகாரம் நாம் செய்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை விரைவில் வந்து அடைவதற்கான வழியை மகாலட்சுமி தாயாரும் வாராகி தாயாரும் உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை, அதாவது தேய்பிரை வெள்ளிக்கிழமையில் நாம் பரிகாரங்கள் வந்து செய்கிறப்போ நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து கிடைக்கும். கடன் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு வந்து கிடைக்கும். அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்றது தேய்பிரை பஞ்சமி திதியோடு வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை. அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் வந்துட்டு இருக்கும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையிலும் நீங்கள் வந்து செய்யலாம். அதாவது உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு முழு தீர்வு கிடைக்கிற வரைக்குமே நீங்கள் இதை தொடர்ந்து வந்து செய்யலாம். பஞ்சமி திதி வரக்கூடிய நாட்களிலும் இதை செய்யலாம். தவறு ஒன்றுமில்லை. சனிக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் விஷ்ணு பகவானோட அரச மரத்தடியில் வாசம் செய்வார் அப்படின்றது ஐதீகம். அதனால தான் இந்த முடிச்சை கொண்டு போய் அரச மரம் இருக்கிற இடத்துல நம்ம வந்து வைக்க சொல்கிறோம். இப்படி ஒரு சிறப்பான நாளில் நம்முடைய வேண்டுதல் முடிச்ச செலுத்துகிறப்போ அதுக்கான பலன் நிச்சயம் அதிகம் வந்துட்டு இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா கடன் அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் விரைவில் கைகூடி உங்களுடைய முழு கடன் அடைவதோடு நீங்கள் யாருக்கேனும் கடன் கொடுத்து அது திரும்ப வராத பட்சத்தில் இருந்தால் கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் அதுக்கும் வந்து செய்யலாம். அதாவது வாராக்கடனுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து செய்யலாம். இந்த பரிகாரம் செய்கிறப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த 2 மந்திரங்கள், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு மந்திரமும் வாராகி தாயாருக்கு உரிய மந்திரமும் அப்படின்னு 2 மந்திரங்கள் இங்கே ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன். இந்த பரிகாரம் வந்து செய்கிறப்போ இந்த வழிபாட்டின் போது இந்த மந்திரங்களை குறைந்தது 9 முறை நீங்கள் வந்து உச்சாடனம் வந்து பண்ணுங்கள். உங்களால் முடிந்தது அப்படின்னா 108 முறை உச்சாடனம் செய்வது அப்படின்றது மிக மிக வந்து சிறப்பு. இந்த வழிபாடு செய்கிறப்போ நாம் சொல்ல வேண்டிய வாராகி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் அபராஜித வாராகியை நமக. ஓம் அபராஜித வாராகியை நமக. ஓம் அபராஜித வாராகியை நமக. அடுத்ததாக பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்தும் தீர சொல்ல வேண்டிய மகாலட்சுமி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் அம்ருத வாஷினி வித்மகே பத்மலோஷனி தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாது ஓம்
मृदवाशिनी वित्मगे पद्मलोशनि धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयाद। ओम अमृतवाशिनी विद्महे पद्मलोशनी धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयाद। இங்கு சொல்லப்பட்ட இந்த ரெண்டு மந்திரங்களையும் குறைந்தது 9 முறை நீங்கள் இந்த வழிபாட்டின் போதும் இந்த பரிகாரம் செய்யும் போதும் வந்து உச்சரித்து வாராகி தாயாருடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வு கிடைக்க பெற்று நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அனைவரும் வாழ மகாலட்சுமி தாயாரும் வாராகியும் உங்களுக்கு இணைந்து அருள் புரியட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.